வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறது கோப்ரா படத்தோட ரிவ்யூங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம், ஸ்ரீநிதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை அஜய் ஞானமுத்து தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட முந்தைய படங்களான இமேக்கா நொடிகளும் சரி, டிமாண்டிகாலையும் சரி, ஒரு வேற லெவல் த்ரில்லராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆக்ஷன் த்ரில்லர் வருது அப்படின்ற போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட கெரியர்லேயே மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ரிலீஸ் ஆகிற இந்த படம் எப்படி இருந்துச்சு, அந்த கோப்ரா படம் எடுத்து ஆடிச்சா இல்லை சுருண்டு கிடந்துச்சா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. கோப்ரா இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, டார்க் சைட் ஆஃப் அ மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மேக்ஸ் டீச்சர் தான் விக்ரம். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அசாசினாக இருப்பார். தன்னோட மேத்தமேட்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி மிகப்பெரிய கிரைம்ஸை வந்துட்டு உலக லெவலில் நிகழ்த்திட்டு இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். இந்த இன்டர்நேஷனல் கிரிமினலை பிடிக்க வர இன்டர்போல் ஆஃபீஸர் தான் இர்ஃபான் பத்தான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேமில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. அதாவது ஒரு அனானிமஸ் பர்சன் திடீர்னு வந்து இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட க்ளூ வந்து விக்ரமை பற்றி கொடுக்குறாங்க. யார் அந்த அனானிமஸ் பர்சன், எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாரு, கடைசியாக விக்ரம் மாட்டினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் தாங்க. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃபை அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் அந்த வேறு வேறு நாடுகளில் போய் அந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க. பயங்கர என்கேஜிங்காக போச்சு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஆஃபோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, ஆனால் போனதே தெரில அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றது சான்ஸே இல்லை, வேறு லெவல் ஹை மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி விக்ரமோட பர்ஃபார்மன்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஏகப்பட்ட கெட்டப்ஸ் போட்டது அப்படின்றதெல்லாம் தாண்டி இதில் இவருக்கு வந்து ஆலிசினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு வியாதி இருக்கும். ஸோ மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் வந்து இவர் மண்டக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரியான சீக்வன்சஸ் நிறைய காட்டியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த பர்சனாலிட்டிஸ் மாதிரியே நடிச்சு காட்டுவார் நிறைய சீக்வன்சஸில். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த சீன்ஸுக்கெலாம் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ். அதே மாதிரி அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றதுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார், தரமான ஒரு பர்ஃபார்மர். இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா ரோஷன் மேத்யூஸோட வில்லத்தனம் அப்படின்றது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இர்ஃபான் பத்தானுக்கு ஒரு நல்ல டெபியூ அப்படின்னே சொல்லுவேன். பட் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த ஸ்டோரி பிளாட் இருக்குல்ல, அந்த ஸ்டோரி பிளாட்டே வந்துட்டு பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒன்று, ரொம்ப சூப்பராக யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே அப்படி யோசிச்சதுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் சில ப்ராப்ளங்கள் இருந்துச்சு தான், பட் இதை யோசிச்சதுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சான்ஸே இல்லைங்க, நிறைய லொக்கேஷன்ஸை சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸோட ஃபீல் கெடாமல் சூப்பராக நமக்கு கன்வே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக், ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் ஆல்ரெடி பெரிய லெவலில் ஹிட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட பிஜிஎம்மே தரமாக போட்டிருக்காரு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய லெட் டவுனாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொடுத்த அந்த ஹைப்பை வந்து செகண்ட் ஆஃபில் மீட் பண்ணவே இல்லை, ரொம்பவே திணறியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்குமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது. போக போக பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டன் சீக்வன்சஸ் நிறைஞ்ச ஒரு செகண்ட் ஆஃபாக இருந்துச்சு. அண்ட் திடீர்னு கிளைமேக்ஸ் வந்துடும். ஆல்சோ கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றதுமே கிட்டத்தட்ட நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் கிளைமேக்ஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 3 செகண்ட், இவ்வளோ பெரிய மூவி அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது தெரியவே இல்லை. ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது அந்த டியூரேஷன் அப்படின்றது ஒரு பெயினாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய இடங்கள் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ்க்கு கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கேஸ்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, பட் அந்த கேரக்டருக்கான டிசைன் அப்படின்றது அந்த அளவுக்கு ப்ராப்பராக எழுதப்படலை. டெக்னிக்கலாக இந்த படத்தை எந்த குறையுமே சொல்ல முடியாது, பட் எங்கேஜிங்காக கொண்டு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொண்டு போன அளவுக்கு செகண்ட் ஆஃப் கொண்டு போகல அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஓவரால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.